வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார கோதுமை பணியாரம், அதாவது வீட் ஃப்ளோர் பணியாரம். இதுக்கு நீங்கள் எந்த மாவும் அரைக்க வேண்டாம், அப்படியே இன்ஸ்டண்ட்டாகவே கரைச்சி நீங்கள் பணியாரம் பண்ணிடலாம். சைட் டிஷ்ஷாக ஒரு செட்டிநாடு ஸ்டைல் வர மிளகாய் சட்னியும் நான் பண்ணியிருக்கேன். பணியாரம் ஏற்கனவே கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு தேங்காய் சட்னியோ வெங்காய சட்னி கூட சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல பணியாரம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், அது கூட 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு கோதுமை மாவு கூட 1 டேபிள்ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால தயிர் இதில் ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட். 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் இந்த மாவையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு திக்கான மாவு பதத்துக்கு கரைச்சிக்க போகிறோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, திக்காக இருந்தால் தான் பணியாரம் நல்லா வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க. கரைக்கும் போது எந்த ஒரு உருண்டை கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சிக்கோங்க, அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா வரும். நம்ம இதில் வெங்காயம்லாம் சேர்க்கறதுனால அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் பார்த்துக்கோங்க. மாவு கரைச்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு பணியாரத்துலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்குது. அடுத்தது 1/4 டீஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பணியாரத்துக்கு வழக்கமாக சேர்க்க வேண்டிய பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூனும் 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்க்க வேண்டாம். இதை நீங்கள் சூடாக பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை குழந்தைகளோட லன்ச் பாக்ஸ்க்கோ கூட வைக்கலாம். இதில் மாவு அரைக்கிற வேலையும் இல்லை, அதனால் நீங்கள் குயிக்காக பண்ணிடலாம். இந்த பச்சை மிளகாய் இஞ்சியோடு கடிக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாசனைக்கு 1 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா கையில் கசக்கி இதில் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் கருவேப்பிலை இலைகளையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 வெங்காயத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் சாப்பிட மாட்டீங்கன்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக ஆக்க 1/4 கப் கேரட்டை துருவி இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட பொடி பொடியாக நறுக்கி கோஸ் கேப்சிகம்லாம் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கேரட் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மாவோட நல்லா 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதில் பணியாரம் பண்ணிக்கலாம். பணியாரம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணியாரக்கல் தேவை. இன்கேஸ் உங்ககிட்ட பணியாரக்கல் இல்லைனா நீங்கள் இந்த மாவை 1 கரண்டி எடுத்து டைரெக்டாக எண்ணெயிலேயே குத்தி வடை மாதிரி எடுக்கலாம். பட் பணியாரக்கல் இருந்தால் நல்லாவே வரும். பணியாரக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி மாவு எடுத்து 1 குழியிலேயே நம்ம சேர்த்துட்டே வரலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. மேல் சைடு மாவு கொஞ்சம் வெந்த உடனே அடியில் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுட்டு மேல் பக்கத்தையும் வேக வச்சுக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த மேல் பக்கம் வேகிறதுக்கு லைக் 1 or 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ பணியாரத்து மேலே 1 கண் இருக்கட்டும், இல்லைனா கருகிடும். லைட் ப்ரௌன் வந்து மேல் பக்கம் அப்படியே வெள்ளை கலரில் இல்லாமல் வெந்திருக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் 1 குச்சி குத்தி பாருங்கள், மாவு இருந்தால் அதை ஒட்டிட்டு குச்சியோடு வரும். பணியாரம் குக் பண்ணதுக்கப்புறம் அதை 1 பிளேட்டில் எடுத்துகிட்டு சூடாக சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இதை சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இந்த பணியாரத்தோடு நான் சர்வ் பண்ண 1 செட்டிநாடு வர மிளகாய் சட்னி ரெசிபியை பார்க்கலாம். சட்னிக்கான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இது கம்மியான இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் குவிக்காக வீட்டில் பண்ணிடலாம், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. முதல்ல 1 கடாயில் 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இது கூட 7 பல் பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் எண்ணெயில் அப்படியே ரோஸ்ட் ஆகி லைட் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் அதை எண்ணெயிலேருந்து எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆனோன்ட்டு இல்லை, அப்படியே டிரான்ஸ்பெரண்ட்டாக மாறினா போதும். லைட் ப்ரௌன் கோட்டிங் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் வெளியே எடுத்துடலாம். வெங்காயமும் பூண்டும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பை இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நம்ம லைட் ப்ரௌனாக மாற வரைக்கும் வறுக்க போகிறோம். உளுந்து சேர்த்து வறுக்கும் போதே நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்துக்கலாம்.
இந்த வரமிளகாய் சட்னிக்கு காஞ்ச மிளகாயோட ரோஸ்டட் ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு. உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் வறுத்துக்க போகிறோம். நான் இதுக்கு 5 காஷ்மீரி சிகப்பு மிளகாவும் 5 சாதா சிகப்பு மிளகாயும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கும். கலர் மாறினதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பையும் காஞ்ச மிளகாயும் எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை இதே எண்ணெயிலேயே டக்குன்னு போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ஆக்சுவலி மிக்சியில் அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இந்த விழுதை திருப்பி எண்ணெயில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். இந்த மாதிரி இந்த சட்னியை திருப்பி வதக்கிறதுனால ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே அந்த வறுத்த எண்ணெய் பாக்கி இருக்கும் இல்லையா, அது திருப்பி சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காரம் புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெல்லம் பிடிக்காதுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா ஏற்கனவே வறுத்த சாமான் தானே. இந்த சட்னியை இட்லி தோசை கூட சாப்பிடும் போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கார பணியாரத்தோடு சர்வ் பண்ணேன், ரெண்டும் நல்லா ஒத்துப்போச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போயிடுங்க. ஹாப்பி ஈட்டிங்.